ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர் வேத பாரகை சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வ வித்யானாம் பிஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகம் சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி ப்ரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமஹ. பெண்மை பாதியன் பெற்ற கலிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத் திளங்குகின்றது. மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம் ஏழாவது சுரகு கதை 26வது பாடலிருந்து படிக்கலாம். முனி அகன்ற பின் எயினர்கோன் தனியிடம் முந்தி தன் நன்மதியாலே அனிசம் நான் என்பது ஆரென நாடினன் அடிமுதல் முடியீராம். தனி உடம்பை நான் என்பது புதுமையாம். சட உடல் காண்கேன் நான் துணி செய்ய உடல் அச்சேதனம் தசை முதல் துண்ணும் ஆதலின் அன்றோ கரணம் ஈரைந்தும் அந்நியம் சடம் எனும் கணக்கிடா நான் அன்று இத்திரள் எனக்கில உடல் முதல் நான் அலன் சேடம் ஏது என நோக்கில் விரவு ஜீவனே சேடமாம் இன்னதும் வேறொன்றால் தெரிகின்றது உறவிதான வேறொன்றினால் தெரியும் மீது உயர்ந்த தத்துவமாகா தெரிவதாகிய இதனையும் அகற்றுவன் தெரிபொருள் நானாமோ பெரிது சேடமாய் விகற்பமற்று அமலமாம் பேரறிவு யானாகும் அரி அயன் சிவன் இந்திரன் அந்த கண் ஆதியாம் இடந்தோறும் சுரிகொள் முத்தினுள் நூலென நிற்குமால் தோன்றும் இவ்வுயர்போதம். மாண்டவிய முனிவர் உபதேசம் செய்து சென்ற பின் சுரகு மன்னன்
தனிமையான இடத்தில் அமர்ந்து தான் கேட்டதை சிந்தனை செய்கின்றான், தியானமாக செய்கின்றார். அதுக்கு தான் நிதித்தியாசனம்னு பேர். ஸ்ரவணத்தில் எதை கேட்டு மனனத்தினால் எதை தெளிவுபடுத்தி கொண்டோமோ, அதனால் கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் தான் சொல்கிறோம். கேட்கறது, அப்புறம் அதில் வரக்கூடிய ஐயங்களை போக்கிக்கொள்வது, அது மனநம். அதையே அப்படி கேட்டு சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் என்பது நிதித்தியாசனம். அப்படி அவன் தனிமையான இடத்திலிருந்து நான் யார் என்று விசாரம் செய்கின்றான், சிந்தனை செய்கின்றான். இந்த உடல் கரணங்களாகிய இந்திரியங்கள், மனது, புத்தி, ஜீவன், இவைகள் நானாகுமா என்று பார்த்தால் இல்லை. ஏனெனில் இவைகள் ஜடம், பஞ்சபூத காரியம். ஆகவே இவைகள் ஜடமானவை. அது மட்டுமல்ல, இவைகள் அறியப்படுபவைகளாக இருக்கின்றன. என்னால் இது என்று அறியப்படுகின்றது. அதனால் அறியப்படுவது வேறு, அறிபவன் வேறு என்பது தான் நமக்கு உலக அனுபவம். ஆகவே இதெல்லாம் என்னால் இது என்று அறியப்படுவதனாலையும், இவைகள் ஜடமாக இருக்கிறதுனாலையும் நான் அல்ல. ஏன்னா நான் அறிபவனாக இருக்கிறேன், நான் அறிவு சுரூபமாக இருக்கிறேன். நான்கிறத ஒரு ஜடப்பொருள்னு சொல்ல முடியாது. ஜடப்பொருளாக இருந்தால் அது நான்னு சொல்லாது. நான்கிறது, நான்கிற உணர்வு நமக்கு இருக்குது, அனுபவம் இருக்குன்னா நாம் சேத்தனம், சேத்தன வஸ்து. அதனால் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன். அப்புறம் நான் அறிபவனாக இருக்கிறேன். இல்லை, அறியப்படும் பொருள் இது என்று புறத்தில் என்னால் எதெல்லாம் அறியப்படக்கூடியதோ அவைகள் அதெல்லாம் நான் இல்லை என்பது தான் விவேகம். அதனால் அப்படி அவன் ஆராய்ந்து பார்த்து ஜீவன் உள்பட இதுவரைக்கும் நான் நான் எந்த ஒன்று நினைத்து கொண்டிருந்தானோ அதையும் நான் இல்லை என்று நீக்கிவிடுகிறார். ஏன்னா இதுவரைக்கும் நான் நான் இருந்தது இந்த உடலை மையமாக கொண்டு இருந்தது தான். அஞ்ஞானமாக, கல்பிதமாக, விவேகம் இந்த விசாரம் பண்ணாத காலத்தில் இருந்த நான்கிறது தவறான அறிவினால் ஏற்பட்டது. அதனால் உடல், மனது, புத்தி, இவைகளுடைய கலவை, இவைகளுடைய சேர்க்கை, இதுதான் நான்கிற எண்ணம் இருந்தது. அந்த நான் இவைகள் பொய் என்பதால், இவைகள் இல்லை என்பதால், அவைகளோடு அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய நானும் இல்லை. அந்த ஜீவத்துவம் என்பதும் தற்காலிகமாக இவைகளுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட ஒன்று. அது பிரதிபிம்பம் மாத்திரம். ஒரு நீர்நிலையிலேயோ அல்லது கண்ணாடியிலேயோ நம்முடைய பிரதிபிம்பம் தெரிகின்றது. அப்போ அந்த கண்ணாடி நானான, கண்ணாடி நான் இல்லை. ஏன்னா அது எனக்கு வெளியே இருக்குது, நான் அதை பார்க்கின்றேன். எப்படி கண்ணாடி நான் இல்லையோ, அந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பமும் நானான, அதுவும் நான் இல்லை. ஏன்னா அதையும் நான் பார்க்கிறேன், அதுவும் என்னால் பார்க்கப்படுகின்றது. அது என்னுடைய பிரதிபிம்பம், என்னை மாதிரியே இருக்கலாம். அதனால் அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான்னு சொல்ல முடியாது. அது நான் இல்லைன்னா இப்போ வேறு யாருன்னு கேட்கணும், வேறு யாரும் இன்னொரு ஆளை சொல்ல முடியாது. அதே சமயம் அதுவே நான்னா இப்போ இங்கே வெளியே இருக்கிற ஆள் யார், அதை பார்ப்பவன் யாருங்கிற கேள்வி வரும். அதனால் அது என்னை போல் இருக்கின்றது, என்னுடைய நிழல், என்னுடைய சாயை. அதனால் சிற்சாயை, அது வந்து சித்தோட சாயை தான், நிழல் தானே ஒழிய என்னுடைய நிழல் வந்து நான். நிழல் நான்னு சொல்ல முடியாது, நிழல் நிழல் தான். அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிழல் நானும் அல்ல, அது நான் இல்லையும் அல்ல. அப்போ அது நிழல் என்பது வெறும் தோற்ற மாத்திரம். அதான் அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, அது வெறும் தோற்ற மாத்திரம். நிழல்னு ஒரு பொருளே அந்த வாஸ்தவமாக அப்படி ஒரு பொருள் இல்லை, அது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு தோற்றம். அதனால் அது நான்னு சொல்ல முடியாது, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு வாஸ்தவமாக இல்லவே இல்லாத ஒன்று தான், ஆனால் இருப்பதாக ஒரு தற்காலிகமாக தெரிகின்றது. அப்படி புரிந்து கொள்வதா மித்யா, இல்லவே இல்லைன்னா அது அசத்தாயிரும், அது தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம தலைக்கு மேலே ஏதாவது கொம்பு தெரியுதான்னு, கொம்பு தெரிகிறது இல்லை, ஏன்னா அது இல்லவே இல்லை. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முகம் இருப்பதாக தெரிகின்றது, அது எனக்கு புறத்தில் இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் வாஸ்தவம் அந்த கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற அந்த முகம்தான் வாஸ்தவம். கண்ணாடியில் தெரிகிறது வெறும் பிரதிபிம்ப மாத்திரம். அந்த கண்ணாடியில் அழுக்கு ஏதாவது இருந்தால் அந்த முகத்திலையும் அழுக்கு தெரியும். கண்ணாடியில் ஏதாவது விரிசல் இருந்தால் அந்த முகத்திலையும் விரிசல் தெரியும். கண்ணாடி 4-5 துண்டுகளாக இருந்தால் அந்த முகமும் 4-5 தெரியும். அப்போ அதெல்லாம் அந்த கண்ணாடியினுடைய தோஷத்தினால அந்த முக பிரதிபிம்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது தானே ஒழிய, வாஸ்தவ முகத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நம்ம அறியாத காலத்தில் அந்த உடம்பையே நானும்
உடம்புல ஏற்பட்டு இருக்கக்கூடிய தற்காலிகமான அந்த பிரதிபிம்பத்தை நான்னு. அதனால் உடனுடைய மாறுபாடுகள், உடனுடைய நன்மை தீமைகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த ஜீவனுடையது, என்னுடையதுன்னு நினைக்கிறோம். பிரதிபிம்பத்தையே நான் நினச்சதுனால அது என்னுடையது என்று நினைக்கின்றோம். உண்மையில் அது நாமும் அல்ல, அது நம்முடையதும் அல்ல. அதையும் சொல்லிட்டார். அதனால் அதையும் சிந்தனை பண்ணார். இது நானும் அல்ல, இது என்னுடையதும் அல்ல. ஏன்னா என்னுடையதுன்னு சொன்னால் அது வாஸ்தவமாக இருக்கணும். வாஸ்தவமாக இருந்தால் தானே என்னுடையன்னு சொல்லலாம். விவகாரத்தில் வேணால் அது யாருடைய நிழல்னால் என்னுடைய நிழல்னு சொல்லலாமே ஒழிய அதை எடுத்து, ஆமாம், எடுத்து நம்ம பயன்படுத்தலாமே ஒழிய அது வாஸ்தவம் கிடையாது. அதனால் வாஸ்தவமாக பார்த்தா, பாரமார்த்திகமாக பார்த்தாக்கா அது நானும் அல்ல, அது என்னுடையதும் அல்ல. விவகாரத்தில் என்னுடையதுங்கிற பயன்பாடு இருக்கலாம், ஆனால் அது விவகார திசையில் மட்டும்தானே ஒழிய வாஸ்தவம் அல்ல, பாரமார்த்திகம் அல்ல. அதனால் அப்படி அவர் புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அதனால் இந்த உடம்பு, மனது, புத்தி, ஜீவன் இதெல்லாம் நான் அல்ல, இதற்கு வேறாக இதை அறிவதாக எது இருக்கின்றதோ அதுவே நான் என்று புரிந்து கொண்டார். அல்ல, தெரிவதாகிய இதனையும் அகற்றுவன் தெரிபொருள் நான் ஆமோ. அதனால் தெரிகின்ற பொருள், அறியப்படும் பொருளாக இருக்கிற எதுவுமே நான் ஆகாது. அப்போ மிச்சமாக பெரிது சேடமாய் இதெல்லாம் நீக்கின பிறகு எந்த ஒன்று சேஷமாக மிச்சமாக இருக்கின்றதுன, அந்த அறிவு மாத்திரம். எந்த அறிவை கொண்டு இது அனைத்தையும் நான் இல்லைன்னு நீக்கினோமோ அந்த அறிவானது இருக்கின்றது, அந்த அறிபவன் இருக்கின்றான் அங்கே. அதனால் இதெல்லாம் நீக்கிட்டால் ஒன்றுமே இல்லை, சூன்யம்னு சொல்லிடக்கூட. இதெல்லாம் எல்லாத்தையும் நீக்கின பிறகு மிச்சமாக இங்கே என்ன இருக்கும் போது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீக்கியவன் இருக்கின்றான், நீக்கிய அறிவு இருக்கின்றது, நான்கிற தன்னுணர்வு மாத்திரம் இருக்கின்றது. அது எப்படி இருக்கு? எவ்விதமான மாறுபாடும் இல்லாமல் இருக்கின்றது. இந்த உடம்பு, மனது, புத்தி இவைகள் மாறிக்கொண்டே இருக்குது. பிறந்தபோது இருந்தது வேற, அதுக்கப்புறம் எவ்வளவோ மாறு, ஷட்பாவ விகாரம் பார்க்குறோம். அந்த விகாரங்கள்லாம் அடைந்த பொழுதும் இந்த நான் மாறுபடாமல் அந்த மாறுபாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் எல்லா மாறுபாடுகளுக்குள்ளும் மாறுபடாமல் ஒன்று இருந்து மாறுபாடுகளை அறிவதாய் இருக்கின்றது. சாட்சின்னு சொல்கிறோம். அதனுடைய முன்னிலையில் இது இருக்கின்றது, இயங்குகின்றது. அதனால் எல்லா மாறுபாடுகளுக்குள்ளும் மாறுபடாததாக ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்று இருக்கிறதுன்னு நிச்சயம் பண்ணுற போது அது சத்து. அப்புறம் அந்த ஒன்று எப்படி இருக்குனாக்கா, அந்த மாறுபாடுகளை அறிவதாய் இருக்கின்றது. அதனால் சித்து, அது சேத்தனமாக இருக்கின்றது. அப்புறம் அது எப்போ இருக்குன்னா, அது மூன்று காலத்திலும் இருக்கிறது. நேற்று, இன்று, நாளை, எல்லா காலத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் அது அப்படியே இருக்குது. ஆகவே அது அனந்தமாக முடிவற்றதாக இருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட அமலமாம், அதற்கு மேலே அதனால் விகற்பமற்று, சேஷமாய் மிச்சமாக அறிபவனாக, அப்புறம் விகற்பமற்று, எவ்விதமான விகாரமும் அற்று. அதை நம்ம பகவத்கீதையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிறப்பு முதலான விகாரங்கள் எதுவும் ஆத்மாவிற்கு இல்லை. சரீரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த விகாரங்கள் எல்லாம் ஆத்மாவிற்கு எதுவும் இல்லை. அதனால் விகற்பம் அற்று அமலமாம். அது மட்டுமில்லை, இந்த சரீரத்தில் இருக்குங்கிறதுனால, சரீரத்தில் நான் அறியப்படுகிறது என்பதனால், சரீரத்தினுடைய குணந்தோஷங்களால் அது பாதிப்படையுமான, அதனால் அது வாஸ்தவமாக சுத்தமாக இருக்கலாம், ஆனால் சேர்றதோட சங்கத்தினால் தோஷம் வரலாம் இல்லை, அப்படி இருக்கலாம். சாதாரணமாக நல்லவனாக இருக்கிறவன் ஒரு தப்பான ஆளோட சேர்ற பொழுது அவனுடைய குணங்கள் இதற்கு வரலாம். மழை நீர் வனத்திலிருந்து வர்ற பொழுது தூய்மையாக தான் வருது, ஆனால் அது பூமியில் விழுகிற பொழுது எந்த இடத்துல விழுகுதோ அந்த தன்மையை அது அடைகின்றது. அதே மாதிரி இந்த ஆத்மா வாஸ்தவமாக தூய்மையானது தான், ஆனால் இந்த சரீரத்தோடு சேர்றதுனால அது மனமுடையதாக, மாசு உடையதாக ஆகிவிடுகிறதான்னா, இல்லை, அது எப்பொழுதுமே நிர்மலமாக இருக்கின்றது. அதான் அமலமாம்னா, அதனுடைய தூய்மைத்தன்மை ஒரு பொழுதும் நித்திய சுத்தம்னா, எப்பொழுதுமே அது சுத்தமானதாக, உடம்பு இருந்தாலும் உடம்புக்குள்ளே இருந்தாலும் அது அதனுடைய தூய்மை மாறாமல் இருக்கின்றது. அமலமாம் பேரறிவு, அவ்வாறு இருக்கின்ற அந்த பேரறிவு சைத்தன்யம் யான் ஆகும். அதுதான் நான், அதுதான் என்னுடைய யதார்த்த சுரூபம், அதுதான் உண்மையான நான். அதற்கு மேலே இன்னும் அவர் யோசனை பண்ணுறார். இந்த நான், இந்த சத்து சித்து அனந்தம் அல்லது ஆனந்தம், ஆனந்தமாகிய நான், மாறாத இருப்பு, மாறாத அறிவாக இருக்கின்ற நான், வரையறை இல்லாமல் இருக்கின்ற இந்த நான், தூய்மையாக இருக்கின்ற இந்த நான், விகாரங்கள் மாறுபாடுகள் இல்லாமல் இருக்கின்ற நான், பேரறிவு வடிவமாக இருக்கின்ற நான்,
எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? அடுத்த கேள்வி இல்லை, நல்ல உடம்பு, உடம்புக்கு வேறாக இருக்கிற ஒன்றை புரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் இந்த உடம்புக்கும் அந்த உடம்புக்கு வேறாக இருக்கிறதுக்கான சம்பந்தத்தை புரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் அந்த நான் அது எங்கிருந்து வந்தது, அது எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்கலாம். அதையும் யோசனை பண்ணணும்ல, அந்த ஆத்மா அது யார், அது எங்கிருந்து வந்தது? இது வரைக்கும் ஆத்மாவே தெரியாமல் இருந்தது, இப்போ ஆத்மானு ஒன்று இருக்கிறதுன்னு விவேகத்தினால் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா யாது, அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, சாஸ்வதமானதாக இருக்குது. அதனிடத்துல தான் இந்த அனாத்மாக்கள் வந்து போகின்றன, இந்த சரீரங்கள் அதனிடத்துல வந்து போகின்றது. அது போக்குவரவு அற்றதாக இருக்கின்றது, நிரந்தரமானதாக, நித்தியமானதாக, சாஸ்வதமானதாக இருக்கின்றது. அந்த லட்சணங்களை தான் பகவத்கீதை பகவானில் அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது சனாதனம், சாஸ்வதம்னு இருக்கின்றது. அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒன்று சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திர பிரமாணம் இருக்குது, சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் இதே தர்க்கத்தை வைத்துக்கொண்டே நம்ம யோசித்து பார்த்தாலும் அது புரியும். இதெல்லாம் தர்க்க ரீதியான யோசனை, சாஸ்திரத்தினுடைய உதவியினால் நமக்கு இந்த புரிதல் வந்தது. இந்த தர்க்கத்தை நம்மளே சாஸ்திரம் படிக்காமல், குரு உபதேசம் இல்லாமல் நாமளே யோசிக்க முடியுமான்னா ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியும். இப்போ சாஸ்திரத்தோட உதவி இருக்கிற பொழுது, அதை ஒட்டி நம்ம சிந்தனை பண்ணுற பொழுது இதெல்லாம் நம்மளால் விரிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஆத்மா அது பரமாத்மான்னு சாஸ்திரம் சொல்லுது, அதையும் நம்ம தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் யோசித்தா அதுவும் நமக்கு புரியும். அதனால் அதுவும் தர்க்கத்துக்கு, யுக்திக்கு, பகுத்தறிவுக்கு, இதெல்லாம் பகுத்தறிவு தான். இது இல்லைன்னு சொல்கிறது பகுத்தறிவுங்கிற, உண்மையிலே இதுதான் பகுத்தறிவு. ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணுறது தான் பகுத்தறிவு. அப்படியே அப்போ அதுக்கப்புறம் இந்த ஆத்மா எங்கே எப்படி வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு யோசிக்கிறதும் பகுத்தறிவு தான். அதுவும் தர்க்கத்துக்கு, தர்க்கத்தினால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. முழுக்க தர்க்கமே போதுமானது அல்ல, சாஸ்திர பிரமாணம் தான் நமக்கு முக்கியம். ஆனால் சாஸ்திரத்தினுடைய அந்த வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தர்க்கம் உதவியாக இருக்கின்றது. அதனால் அதை யோசித்து பார்த்தா இந்த பேரறிவு அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு, இந்த சரீரத்துக்கு அது எப்படி வந்ததுன்னு யோசித்து பார்த்தா என்ன முடிவு வரும்? சரீரம் எப்படி வந்தது? இந்த சரீரம் பார்த்தா அனாத்மாவாக இருக்கலாம், சரீரம் ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அது இல்லாமல் போயிடும், போனதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக போயிடுது. ஆனால் வந்தது எங்கிருந்து வந்தது? சரீரம்ங்கிறது ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த சரீரத்துக்கு காரணம் என்ன? இது எங்கிருந்து வந்ததுன்னா ஒரு தாய் தந்தையிடமிருந்து, ஒரு மூலத்திலமிருந்து, ஒரு காரணத்திலிருந்து வந்ததாக இருக்கின்றது. அம்மா அப்பா, அம்மா அப்பாட்டிருந்து வந்தது, அல்லது மரம்னா அது விதையிலிருந்து வந்தது. அப்படி இல்லாமல் திடீர்னு தானாக வந்ததுன்னு உலகத்தில் ஏதாவது இருக்குது அப்படி எதையும் சொல்ல முடியாது. இங்கே எல்லாத்துக்குமே காரண காரிய சம்பந்தம் இருக்குது. அதனால் சரீரமே அது தானாக வந்ததல்ல, ஏற்கனவே இருக்கிற சரீரத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தது. அதனால் இந்த சரீரம் ஒரு காலத்தில் தோன்றியதுன்னு இருக்கலாம், ஆனால் சரீரம் எதிலிருந்து தோன்றியதுன்னா இன்னொரு சரீரத்திலிருந்து தோன்றியது. அப்படி இன்னொரு சரீர சம்பந்தம் இல்லாமல் தானாக வருதல் என்பது இல்லை. உலகத்தில் அப்படி எந்த பொருளையுமே நாம் பார்க்கலை, எல்லாமே காரண காரிய சம்பந்தமுடையதாக, தொடர்ச்சி உடையதாக இருக்கின்றது. அதனால் தான் அஸ்வத்தம் என்றொரு விருட்சம்ங்கிற, அப்போ அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அவ்யயம்னு இருக்குது, அது அவ்வியம், அதுவும் அழிவில்லாமல் போய்கொண்டு இருக்குது. மாயை, மாயா காரியமான இந்த பிரபஞ்சம் அதுவும் முடிவில்லாததாக, அனாதியாக, எப்போ தொடங்கினதுன்னு தெரியாமல் அது போய்கொண்டே இருக்கின்றது. இந்த சரீரம் அப்படித்தான் வந்திருக்கு. சரீரம் அப்படி வந்திருக்குன்னா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அதுவும் எங்கேருந்து எப்படி வந்தது? அதுவும் முன்னாடி இருந்த சரீரத்திலிருந்து வந்தது தான். முன்னாடி இருந்த சரீரம் இருந்தது, அம்மா அப்பா இருந்தது, விதை இருந்தது, அப்புறம் விதையிலிருந்து மரமானது வருகின்றது. அப்போ அந்த இருப்புத்தன்மை, நான் இருக்கிறேன்னு சொல்லுகின்ற அந்த இருப்புத்தன்மை, அது எங்கே இருக்குது? முன்னாடி அம்மா அப்பாட்ட இருந்தது, அதற்கு முன்னாடி அவர்களுடைய அம்மா அப்பாட்ட இருந்தது. அப்படி அந்த இருப்புத்தன்மை அனாதிகாலமாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. அதே மாதிரி அறியும் தன்மை, சேதனத்தன்மை, அதன் அதை இருப்பும் அறிவும் பிரிக்க முடியாது. அதனால் அந்த அறிவு சேத்தனத்தன்மை என்பதும் பெற்றோரிடமிருந்து, அதற்கு முன்னாடி பெற்றோர்டிருந்து, அதுவும் அனாதிகாலமாக வந்திருக்கின்றது. அதனால் இந்த இருப்பு அறிவு, குறைந்தபட்சம் நான் என்னென்ன, நான் மாறாத இருப்பு, மாறாத அறிவு, அந்த இருப்பு அறிவு சரீரம் தோன்றின பிறகு தோன்றியது அல்ல, அதுவும் பரம்பரையாக வரக்கூடியது. அப்போ இந்த என்னுடைய பரம்பரையில் மட்டும்தான் இருப்பு அறிவு இருக்கான்னா,
எல்லா சரீரங்களுள்ளும் எல்லா இடத்திலும் இந்த இருப்பானது இருக்கின்றது. இருக்குன்னு சொல்கிறதும்ல, எல்லாத்துலேயுமே இந்த அடிப்படையான சத்துங்கிறது இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம் நாசத்துவ வித்தியத்தே பாவகங்கிற அந்த ஸ்லோகத்தில், பகவத்கீதையில் அந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தில் ஆச்சாரியர் அதை விரிவாகவே சொல்லி விசாரம் பண்ணியிருக்கிறார், நாமும் பார்த்துருக்கிறோம். அதனால் மடம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, கடம் இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த இருப்புங்கிறது அனைத்துள்ளும் பொதுவாக இருக்கின்றது. பானை இருக்கிறதுன்னா ஒரு பானையில் மட்டும் இருப்புத்தன்மை இல்லை, இன்னொரு பானை இன்னொரு பானைன்னு. இப்போ பானை உடஞ்சி போச்சா போயிட்டான்னா பானைங்கிற வடிவம் போச்சே ஒழிய இருப்புத்தன்மை போகலை, அது பாயில் இருக்குன்னா அது படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அந்த இருப்புத்தன்மை அது சர்வ வியாபகமாக இருக்கின்றது. இருப்புத்தன்மை, அதோட இருப்புத்தன்மை அறிவுத்தன்மையும் எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது. அதனால் அது தோன்றியது அல்ல, அது மாறாத இருப்பு, அது அனந்தமாக. அதனால் உலகத்தில் என்னெல்லாம் சரீரங்கள் இருக்கோ எல்லா சரீரங்களுள்ளும் ஒரே இருப்புத்தான் இருக்குது. அது வேறேன்னு சொல்ல முடியாது, அந்த இருப்பு வேற இந்த இருப்பு வேறேன்னு சொல்ல முடியாது. லட்சணம் ஒன்றா இருக்கிறதுனால அது ஒன்று தான். வேறுன்னு சொல்லணும்னா அதுக்கு வேறுபட்ட ஒரு லட்சணம் இருக்கணும். இந்த சத்து சித்துங்கிறது சமானமாக எல்லா வஸ்துக்களிலும் இருக்கின்றது, அதனால் அது ஒன்று தான். இப்போ இந்த லைட் எரியுது, இன்னொரு லைட் எரியுது, இது வேறு. லைட்டில் பார்த்தாக்கா இந்த விளக்கு வேறு, அந்த விளக்கு வேறு. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம், இது எரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்சாரம், அது ரெண்டுமே ஒன்று தான். இந்த என்னோடய மின்சாரம் வேறு, அதில் இருக்க மின்சாரம் வேறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ மின்சாரம்ங்கிறது ஒரு சக்தி தான், ஒன்று தான். அது சேர்ந்திருக்கின்ற உடலில் வேறுபாடு இருக்கலாம், லைட் ஒரு மாதிரி, ஃபேன் ஒரு மாதிரி, இல்லை எவ்வளவோ மின்சாதனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு வேறையாக இருக்கலாம். அது உடம்பில் இருக்கக்கூடிய வேறுபாடு, ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம்ங்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ லோகங்கள், எவ்வளவோ உலகங்கள் இருக்கலாம், அதில் எவ்வளவோ உடல்கள் இருக்கலாம். ஓர் அணு உயிரிலிருந்து எண்ணற்ற கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்த பேருடல் வரைக்கும் இருக்கலாம். ஒரு செல் உயிரின்னு சொல்கிறான்ல, இப்போ ஒரு செல்லை மட்டுமே உடம்பாக கொண்டு இருக்கக்கூடிய உயிரினம் ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து பிரம்மாண்டமான உயிரினம்ங்கிறதும் இருக்குது. இல்லை ஓரறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம்னு அதனுடைய அறிவினுடைய வெளிப்பாட்டில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆதாரமான இருப்புத்தன்மைங்கிறது ஒன்று தான். அது இருப்பு அறிவுங்கிறது ஒன்று தான். அது உயிருள்ள சேதன பொருள்களில் மட்டுமல்ல, அது ஜடப்பொருள்களுள்ளும் அதுலேயும் இருக்கிறதுங்கிறது இருக்குது. அறிவு வெளிப்படாமல் இருக்குது, அங்கேயும் அறிவுங்கிறது இருக்குது, ஆனால் அந்த அறிவானது வெளிப்படாமல் இருக்கின்றது. அதனால் இந்த இருப்பும் அறிவும் அது அனந்தம், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் அது இருக்கின்றது. அதனால் எல்லா சரீரங்களுள்ளும் அதே ஆத்மா தான். அதனால் இந்த உடம்புக்கு வேறான ஆத்மா நான்னு புரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஆத்மா அது இந்த உடம்புலேருந்து பிறந்ததல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல, அது எல்லா உடல்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, சர்வாதாரம் அப்படிங்கிறது. சர்வாதாரம் அல்லது சர்வ அந்தர்யாமி என்று, அதனால் தன்னை தான் நான் ஆத்மானு புரிந்து கொண்ட அடுத்த நிலை என்னது? அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆத்மா, அந்த ஆத்மா ஒன்று தான். அதனால் அரி, அயன், சிவன், இந்திரன், அந்தகன் ஆதியாம் இடந்தோறும் எல்லா இடங்களிலும் எல்லா உடல்களிலும். இல்லை உபாதியில் பேதம் இருக்கலாம், அது ஈஸ்வர உபாதி, இது ஜீவ உபாதி, அது சர்வஜ்ஞ உபாதி, இது அல்பஜ்ஞ உபாதின்னு உபாதியில் பேதம் இருக்கலாம், ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதில் பேதமானது இல்லை, அது ஒன்றாகவே இருக்கின்றது. பல்பில் 5 வாட்ஸ் பல்பு, 5000 வாட்ஸ் பல்பு இருக்கலாம், அது பல்பில் இருக்க பேதம். பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம் என்னது? ஒன்று தான், அதில் பேதம் இல்லை. அதே மின்சாரம் தான், அந்த பல்பில் பேதம் இருக்கிறதுனால ஒன்று அதிக சக்தி உடையதாகவும் ஒன்று குறைவான சக்தி உடையதாகவும் இருக்கின்றது. அதனால் இதையும் கூட அவர் சாஸ்திரத்தை ஏற்கனவே சாஸ்திர சிரவணம்லாம் பண்ணியிருப்பார், அதை அடிப்படையில் இவர் இதையும் புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் நான் உடம்பு மனசு புத்திக்கு வேறான ஆத்மா, இந்த ஆத்மா சர்வாத்மானா, அதனால் சர்வாத்மா எல்லா சரீரங்களுக்குள்ளும் அதே ஆத்மா தான். அதனால் நான் அந்த அதனால் சுரிக்குள் முத்தினுள் நூல் போல என நிற்குமால் தோன்றும் இந்த உயர்போதம், இந்த பேரறிவு. உயர்போதம்ங்கிறது பேரறிவுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை. இந்த பரம்பொருள் பேரறிவு வடிவான சைத்தன்ய சுரூபமான பரம்பொருள்
எல்லா உடல்களுள்ளும் நூல் போல அது இருக்கின்றது. ஒரு மாலையில் கோர்க்கவும், மாலையில் பலவிதமான ரத்னங்கள் இருக்குது, ஆனால் அவைகளை இணைத்து ஒரு நூலானது உள்ளே ஊடுருவி இருக்கின்றது. இப்போ மாறுபடாத ஒன்றின் மேல் எல்லா மாறுபாடுகளும் இருக்கின்றன, நிர்விகாரமான ஒன்றின் மேல் எல்லா விகாரங்களும் இருக்கின்றன, தோற்றம் இறப்பு அற்ற ஒன்றின் மேல் எல்லா தோற்ற மறைவுகளும் வந்து போகின்றன. அவ்யக்தா வியக்தய சர்வாகான, அவ்வியக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு வந்து போகின்றன எல்லாமே. இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார். இதற்கு வந்து நமக்கு கைவல்ய உபனிஷத்தில் இந்த மந்திரம் இருக்குது, அதனால் சாஸ்திரத்தோட அடிப்படையில் இவர் சிந்தனை பண்ணுறார். கைவல்ய உபனிஷத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த ஞான சாதனங்களையும் ஞானத்தையும் பற்றி சொல்கிற பொழுது இந்த மந்திரங்கள்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே கேட்டிருக்கீங்க 8வது மந்திரம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிதித்தியாசனங்கிறத சொன்னார். ஹிரத் புண்டரீக்கம் விரஜம் விஷ், அதுக்கு முன்னாடி விவிக்த தேசேச்ச சுகாசனஸ்தக சுச்சி சமக்ரீவ சிர ஷரீரக, எப்படி உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தத்துவத்தை சிந்தனை பண்ணணும்னா ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுங்கிறது ஆத்ம லட்சணங்கள் சொல்லப்பட்டது. ஹிரத் புண்டரீக்கம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்தியே விஷதம் விசோகம் அச்சிந்தியம் அவ்வியக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் ததாதி மத்தியாந்த விஹீனமேக்கம் விபும் சிதானந்தம் அரூபம் அத்புதம்னு இவ்வாறு ஆத்ம லட்சணங்களெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ண உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சிம் தமச பரஸ்தாத் சொல்லி, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா ச பிரம்மா சக விஷ்ணு சேந்திரக சோக்ஷ சக அக்ஷரக பரமஸ்வராட் சக ஏவ விஷ்ணு சக பிராணக சக காலக சக அக்னிகி சக சந்திரமாக. அதான் இங்கே அரி அயன் சிவன் இந்திரன் அந்தகன் ஆதியாம் இடம் தோறும்ங்கிறதுக்கான மந்திரம் அது. அதனால் ச பிரம்மா ச சிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் ச ஏவ விஷ்ணு ச பிராண ச காலோக்னி ச சந்திரமாகா அப்படின்னு தியானம் பண்ணணும்னா அது 8வது மந்திரம், கைவல்ய உபனிஷத்தில் 8வது மந்திரம். அதுக்கப்புறம் என்னென்ன அடுத்த வரியில் ச ஏவ சர்வம் யத்பூதம் எச்ச பவ்யம் சனாதனம், அதுதான் எல்லா முன்னாடி தோன்றி மறைந்து தோன்றி வந்து போனது இப்போ இருக்கிறது அடுத்து வரப்போகிறது அதுவே அனைத்தும் என்று ஞாத்வா தம் மிருத்யு மத்தியேதி நான்யப் பந்தா விமுக்தையே. இப்படி தியானம் பண்ணுறது, இப்படி அறிந்து கொள்கிறத தவிர முக்திக்கு வேறு மார்க்கம் இல்லை. அதே தான் இங்கே சுரகு அப்படி சிந்தனை பண்ண. அதனால் இந்த நான் யார்னு தொடங்கிறது என்ன ஆகுதுன்னா நான் ஆத்மா என்றும் ஆத்மா பரமாத்மா, அதனால் ஆத்மா பிரம்மம்னா அதனால் அகம் பிரம்மாஸ்மி, அதனால் அயம் ஆத்மா பிரம்ம, முதல்ல நான் ஆத்மா அதுக்கப்புறம் இந்த ஆத்மா பிரம்மம் தான் என்று புரிந்து கொள்ளணும். அப்புறம் அடுத்த நிலையில் என்னது, அந்த பிரம்மம் தான் உலகமாக இருக்கின்றது. அதனால் நான்ல தொடங்கி ஈஸ்வரன்ட்ட போய் திரும்ப உலகத்தில் வந்து முடிக்கிறதுன்னு அதான் அடுத்த பாட்டில் வருது. அடுத்த பாடல்கள் மூணு பாட்டு சேர்ந்து தொடர்ச்சியாக இருக்குது, படிக்கலாம். 29வது பாடல் பகவனாகும் இவ்வாத்தும தத்துவம் பரமமாம் சிச்சக்தி சக நிகழ்ச்சியாய் நோயின்றி வெறுவரும் தனிவடிவு உடைத்தாகி ககுவமுற்றையும் விழுங்கி எப்பொருளினும் கலந்து நுண்ணியதாகி மிகும் அபாவ பாவங்களற்று அயனுரை வீடளவு உளதாகி சக்தியாவுக்கும் உறைவிடமாம் இது தனித்தனி சத்தாகி பத்தியாகி இச்சகத்தினில் காண்பன யாவையும் பலவாக சித்து அசைந்துள்ள விஷாலமாம் அல்லது சிறிதும் வேறிலதாகும்
தொத்து பற்றின்றி காண்பதற்று, தொத்து பற்றின்றி காண்பதற்று, எழுபவம் தொடர் மயக்கமும் அற்று, எழுபவம் தொடர் மயக்கமும் அற்று, சுளுத்தியில் திறமுற்றவன், சுளுத்தியில் திறமுற்றவன், தொழில் எனத் துகளரு சமன் ஆகி, அழுத்தமாகிய ஆத்ம தத்துவத்து, அமர்ந்தனன் எனத் தீர்ந்து விழுத்தகும் பதம் எய்தினன், விவேகத்தின் மெய்மை நிச்சயத்தாலே வலுத்தரும் தவ கௌசிகன் விப்ர மரபினை அடைந்ததென்ன. மூணு பாடல் தொடர்ச்சியாக இருக்கு, வாக்கியம் முடியறது மூன்றாவது பாடல் தான் முடியுது, அதனால் சேர்த்து தான் பார்க்கணும். பகவன் ஆகும் இவ்வாத்ம தத்துவம் பரமமாம் சிற்சக்தி. அதனால் பகவன் அப்படிங்கிறது இறைவன், இறைவனாக ஈஸ்வரனாக அல்லது சர்வ ஈஸ்வரர்களாகவும் இருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவம். அதனால் நான் ஆத்மா, இந்த ஆத்மா தான் பகவன் ஈஸ்வரன். ஆத்மா ஈஸ்வரன்னா ஈஸ்வரனுக்கும் இதுதான் ஆத்மாவாக இருக்கின்றது. எல்லா தேவதைகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் இதுவே ஆத்மாவாக இருக்கின்றது. இல்லது இந்த ஆத்மாவே பகவானாக இருக்குன்னா ஆத்மா தான் பகவானா, அதுதான் இறைவன், அதுதான் பரம்பொருள். பரமமாம் சிச்சக்தி, அதுதான் மேலான சிச்சக்தி. அதனால் பகவான் ஆத்மாவாக இருக்குது, அதுவே ஈஸ்வர சரீரங்களாக ஈஸ்வர உபாதியோடும் இருக்குது. அப்படி இந்த ஜீவசரீரத்தில் ஆத்மாவும் ஆத்மாவாகவும் ஈஸ்வர சரீரத்துக்குள்ளே ஆத்மாவாகவும் இருக்கின்ற அதுவே பரமமாம் சிச்சக்தி. அதனால் பரமமாம் சிச்சக்திங்கிறது நிர்குண பிரம்ம தத்துவம். நிர்குண பரமமாம் சிச்சக்தி தான் பகவானாகும் இவ் ஆத்ம தத்துவம். அந்த பரம் அந்த மேலான சிச்சக்தி சைத்தன்ய சக்தி நிர்குண பிரம்மம் தான் பகவானாகவும் ஜீவர்களிடத்திலையும் ஆத்மாவாகவும் இருக்கின்றது. ஜக நிகழ்ச்சியாய் நோயின்றி வெறுவுறும், இல்லை அதுவே உலக நிகழ்ச்சியாய் எவ்வித நோய் குறைவும் இன்றி வெறுவுறும். பலவிதமான உருவங்களை அடைய உடையதாகி, அதனால் வெறுவுதல் அப்படின்னா அச்சப்படுதல் பயப்படுதல்ங்கிற அர்த்தம். அதனால் வெறுவுறும்னா பலவிதமான வடிவங்களை உடையதாக, அச்சப்படுத்துகின்ற பலவிதமான நாம ரூபங்களை தோற்றங்களை உடையதாக அதுவே ஆகி இருக்கின்றது. அதனால் இந்த ஆத்ம தத்துவம் தான் ஈஸ்வரர் தேவர்களுக்கும் ஆத்மாவாகவும் அதுக்கப்புறம் அதுவே உலகமாகவும் ஆகி இருக்கின்றது. ஜக நிகழ்ச்சியாயின உலகத்தினுடைய தோற்றமாகவும் உலகத்தில் பல்வேறு நாமரூபங்களுடன் கூறியதாகவும் ஆகி இருக்கின்றது. நாமரூபம்னு வந்தாலே அதில் என்ன இருக்குது, பேதம் இருக்குது. அப்புறம் அந்த பேதத்தை பார்த்தா பயம் இருக்குது, அதனால் வெறு உறும்னு சொல்லியிருக்கு. அதனால் நோயின்றி வெறி உறும், வெறு உறும் தனி வடிவு உடைத்தாகி, அதனால் தனித்தனி வடிவங்களாக அநேக ஒன்று தான் அநேகமாயிருக்கு. அதனால் அந்த கைவல்ய உபனிஷத்துலேயும் அடுத்த மந்திரமாக தான் சொன்னேன், சயேவ விஸ்வம் அசயேவ சர்வம்னு, அதுதான் அனைத்துமாகவும் ஆகி இருக்கின்றது, உலகமாக ஆகி இருக்கின்றது. அதனால் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல ஆத்மா நான் யாருங்கிறத விசாரம் பண்ணி, இந்த உடம்புக்கு வேறான ஆத்மா, அப்புறம் அந்த ஆத்மா சர்வாத்மா, அந்த ஆத்மா தான் ஈஸ்வர ரூபமாக ஈஸ்வர உபாதியிலேயும் இருக்குது, ஜீவ உபாதியிலையும் இருக்குது, அதுதான் ஜகத்தாகவும் இருக்கின்றது, உலகமாகவும் அதுவே இருக்கின்றது. நோயின்றி எவ்விதமான குறையும் இன்றி, எவ்விதமான வியாதி முதலான குறைபாடுகளும் இன்றா இல்லாததாக, இந்த அச்சப்படத்தக்க பல்வேறு தனி வடிவங்கள் உடையதாக ஆகி, அது மட்டுமில்லை ககுபம் முற்றையும் விழுங்கின. ககுபம்னா திசைகள் அப்படின்னு அர்த்தம், திசைக்கு ஒரு வார்த்தை ககுபம், ககுபக சம்ஸ்கிருத வார்த்தை தான், தமிழில் இருக்குது. ஹிந்திலையும் ககுபகனா திசைன்னு அர்த்தம், திசைன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் மரம் மருத்த மரத்துக்கும் ககுபம்னு ஒரு பேர் இருக்குது, திசைகள்ங்கிற அர்த்தம் தான். அதனால் ககுபம் முற்றையும் விழுங்கினா எல்லா திசைகளையும் விழுங்கி, அப்போ எல்லா எவ்விடத்திலும் சமமாக வியாபித்து, சர்வ வியாபகம்ங்கிற அர்த்தம், எல்லா திசைகளையும் விழுங்கி
எப்பொருளினும் கலந்து நுண்ணியதாகி, எல்லா பொருள்களுள்ளும் அது கலந்து எல்லா பொருள்களுக்கும் ஆத்மாவாக இருந்து நுண்ணியதாக அதி சூக்ஷ்மமானதாக அணுக்கும் அணுவுக்கும் அணுவாக, அணு தான் சின்ன நுண்ணிய பொருள்னா அதுக்குள்ளேயும் அது இருக்குன்னா அப்போ அதை விட நுண்ணியதாக இருக்கின்றது. அதனால் கலந்து நுண்ணியதாகி மிகவும் அபாவ பாவங்கள் அற்று உள்ளதும் இல்லதுமாய், அதெல்லாம் இல்லை. அந்த இந்த பொருள்கள் இருப்பு இன்மைங்கிறதுக்கு வந்து போகுது. பொருள்கள் தோன்றி நமக்கு தெரிகிற பொழுது இருக்குன்னு சொல்கிறோம், மறைந்து போய்விட்டால் இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் பொருள்களுக்கு பாவ பாவம் வருது, பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்க ஆத்மாவிடத்தில் பாவாபாவங்கள்ங்கிறது இருப்பு இன்மைங்கிறது இல்லை, அது இருப்பு இன்மை கடந்த இருப்பை உடையதாக இருக்கின்றது. அதனால் இந்த தோற்றத்தில் வியாபாரத்தில் தெரிகின்ற இருப்பு இன்மைக்கு வேறான நிரந்தரமான இருப்புடையதாக அது இருக்கின்றது. அதனால் இந்த இருப்பு இன்மை அதுக்கு இல்லை. பாவா பாவங்கள் அற்று அயனுரை வீடளவு உளதாகி, நான்முக அயன்கிறது பிரம்மா, பிரம்மா இருக்கின்ற உலகம் பிரம்மலோகம் அல்லது அயனுரை பிரம்மாவில் தொடங்கி உலகம் உள்ளளவு உலகம் வரைக்கும்னு எடுத்துக்கொள்ளலாம். அயனுரை வீடழகு அல்லது அயன்கிறது கிரண்ய கர்ப்ப தத்துவம் விராட் தத்துவம் என்னென்னா இந்த பிரபஞ்ச சுரூபமாக அது உளதாகி இருப்பதாகி. அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டில் சக்தி யாவுக்கும் உறைவிடமாம், சகல சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நம்ம சக்திகள் பார்க்குறோமோ எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக அதுவே இருக்கின்றது. அதனால் பிரம்மத்தினிடத்தில் அநேக சக்திகள் உண்டு, அந்த அநேக சக்திகள் தான் மாயா சக்தி. அது வெளிப்படுகின்ற பொழுது பிரபஞ்சத்திலேயும் அநேக சக்திகளாக அது இருக்கின்றது. அதனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அநேக சக்திகளுக்கெல்லாம் ஆதாரம் அனைத்துக்கும் உறைவிடமாக இருக்கிறது அந்த ஆத்மாவே நிர்குண பிரம்மமே. இது தனித்தனி சத்தாகி பத்தியாகி இஜகத்தினில் காண்பன யாவையும் பலவாக, அதுவே பலவாக தனித்தனியாக ஒரு சக்தி பல சக்திகளாக பிரிந்து, அப்புறம் பல பத்தினா ஒரு வரிசை பல வரிசைகளாக பிரிந்து பல இனங்களாக, வரிசைங்கிற பத்திங்கிறது வரிசை அது வரிசைங்கிறது இனம்னு எடுத்துக்கொள்ளலாம், பல இனங்களாகி இஜகத்தினில் இந்த பிரபஞ்சத்தில் காண்பன யாவுமாய் யாவும் பலவாக காணப்படுகின்ற அனைத்தும் பலவாக சித்து அசைந்துள்ள விஷாலமாம், சித்து தான் அதனுடைய மாயாசக்தியினால் இவ்வாறு உலகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களாக அதுவே இருக்கின்றது. அது அல்லது சிறிதும் வேறு இலதாகும், அதற்கு வேறாக இன்னொரு பொருள் சிறிதும் இல்லை, அதற்கு அந்நியமாக இரண்டாவதாக அது இல்லாததாக இன்னொரு பொருள் இல்லை. இருப்பு இல்லாத ஒரு பொருள்னு எதையாவது சொல்ல முடியுமா? இருப்பு தான் இறைவன் சொல்லிட்டா, இருப்பு இல்லாத ஒரு பொருள்னு ஏதாவது சொன்னால் அது இறைவனுக்கு வேறானதுன்னு சொல்லலாம். இருப்பு இல்லாததுன்னு ஒரு பொருள் சொல்ல முடியாது, இருப்பு இல்லைன்னா பொருளே இல்லை இல்லை, இருக்கிறதுன்னு சொன்னால் தானே பொருள் இருக்குது. என்னடா இருப்புங்கிறது தான் இறைவன்னா, அப்போ இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. சாத்தான் இருக்கார்னா சாத்தான் இருக்கிறார்னா சாத்தானுக்குள்ளேயே இருப்பாக இருக்கிறது இறைவன் தான். அதனால் சிறிதும் வேறு இலதாகும், அதனால் தான் அத்வைத்தம்னா நான் அதுக்கு வேறாக இன்னொன்று இல்லை. ஏக்கம் ஏவ அத்வைத்தம்னா இரண்டற்ற அத்வைத்தம்னா அது ஒன்றாக இருக்குங்கிறது மட்டும் இல்லை, அதற்கு அந்நியமாக இன்னொன்று இல்லைங்கிறது தான் ஏக்கம்ங்கிறதுக்கே அது அர்த்தம். இன்னொன்று அற்றதுங்கிற அர்த்தம் தானேடைய அது ஒன்று. என்ன இது ஒன்றுன்னு எப்போ சொல்லுவோம், ரெண்டாவது ஒன்று வந்தால் தான் ஒன்றுன்னு சொல்லணும். ஆனால் ரெண்டுன்னு ஒன்று சொன்னால் ஒன்றுங்கிறதே ஒரு வரையறை. அப்போ ஒன்றுன்னு சொல்கிற பொழுது ஒன்றும் இல்லைங்கிறத மறுக்கிறதுக்காக ஒன்றுங்கிற வார்த்தை சொல்லுது, அதுக்கப்புறம் ஒன்றுன்னு சொன்னால் ஒரு வரையறை வந்துடுமேங்கிறதுனால அந்த வரையறையை மறுக்கிறதுக்காக அத்வைத்தம்ங்கிறத உபனிஷத் சொல்லியிருக்கு. அப்போ இரண்டற்றது அப்படிங்க அது ஒன்றுமில்லாத சூன்யமும் இல்லை, அதற்கு மேலே ரெண்டுங்கிறதும் இல்லை. இப்போ ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கு கீழே ஜீரோ இருக்குது, அதற்கு மேலே ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற பன்மை வருது. அது ஒன்று தான் குறைந்தபட்சம், அதற்கு கீழே ஜீரோங்கிறதும் இல்லை, அதற்கு மேலே ரெண்டு மூணு நாலுங்கிறதும் இல்லை. அதனால் ஏக்கமேவ அத்வித்தீயம். அதனால் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்கிறதெல்லாம் என்னது, ஒன்று தான் ரெண்டு ஒன்று சேர்த்தா ரெண்டு, மூணு ஒன்று சேர்த்தா மூணு,
நாலு ஒன்று சேர்த்தா நாலு, இப்படி கோடிக்கணக்கான ஒன்று ஒன்றை சேர்த்தா கோடின்னு சொல்லணும், அவ்வளோதானே. இல்லை ஒன்று தான் உண்மையிலே நம்பர், எத்தனை நம்பர்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நம்பருங்கிறது ஒன்று தான், எண்கிறது ஒன்று தான். அந்த ஒன்றை மேலும் மேலும் திரும்ப திரும்ப சேர்க்கிற பொழுது பல எண்கள் வருகின்றது. ஜீரோங்கிறது நம்பர் ஆனால், ஜீரோங்கிறது நம்பர் இல்லை. அதனால் சிறிது சிறிதும் வேறு இலதாகும், அல்லது அது அதுக்கு வேறாக வேறொன்றும் இல்லை. அதனால் அதுதான் அனைத்துமாகவும் இருக்கு. பிரம்மா தொடங்கி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னா, பிரம்மா தொடங்கி அவரால் படைக்கப்பட்ட சிறு புழு பூச்சி வரைக்கும், புல் பூண்டு வரைக்கும், அதுவே அதற்குள் இருப்பாக இருக்கின்றது, அறிவாக இருக்கின்றது. இந்த பேரறிவு பேரறிவு தான் அனைத்துமாகவும் இருக்கின்றது. தொத்து பற்று இன்றி காண்பது அற்று எழுபவம் தொடர்க்கமும் அற்று. அதனால் அப்படி தோன்றி இருந்தாலும் இந்த காணப்படும் விஷயங்கள் எதுவும் அற்று, பிறப்பு முதலானவைகள் அற்று, சுளுத்தியில் திறன் உற்றவன் இப்படி. அதனால் இப்படியெல்லாம் அவர் யோசித்து புரிஞ்சு கொண்டார். அதனால் சித்து அசைந்துள்ள விசாலமாம் அல்லது சிறிதும் வேறு இலதாகும், அதான் முடிந்த முடிவு. எல்லாத்தையும் நான் யார்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்கி நான் ஆத்மா, அப்புறம் எந்த சரீரத்துக்கு மட்டுமில்லை, சரீரத்துக்கு வேறான ஆத்மா மட்டுமில்லை, சகல சரீரங்களுக்கும் வேறான ஆத்மா, அந்த ஆத்மா தான் ஜீவர்களாகவும் தேவர்களாகவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சராச்சர பொருள்களாகவும் இருக்கின்றது. அது மட்டுமே இருக்கின்றது, அதற்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். அதனால் நான் யாருன்னா நான்கிறது அது மட்டும்தான். அதில் நான் அதற்கு அந்நியமானவன்னு சொல்ல முடியுமா? அதற்கு வேறாக வேறு ஒன்றில்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான்னு அந்த ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒன்றை சொல்ல முடியாது. இப்போ நான்னு சொன்னாலே அது ஆத்மாதான், இதுன்னு சொன்னாலும் ஆத்மாதான். அதனால் விவகாரத்தில் நான் இது அதுன்னு நம்ம பயன்படுத்தினாலும் இருக்கிறது ஒரே ஆத்மாதான். அதனால் நான்கிறது எதை குறிக்கின்றதோ, இது என்பதும் அது என்பதையும் என்பதும் அதையே குறிக்கின்றது என்பது தான் ஞானம். அந்த ஞானத்தை அடைந்து அதுக்கப்புறம் என்னது, தொத்து பற்று இன்றி, எவ்விதமான பற்றுக்களும் இன்றி தொத்துனா தொடர்ந்து தொடர்ந்து வந்திருக்கின்ற, இது வரைக்கும் அறியாத அஞ்ஞான காலத்தில் இது அதுன்னு தொடர்ந்து வந்து கொண்ட பற்றுக்கள் அனைத்தையும் நீங்கி அனைத்தையும் விட்டு, காண்பது அற்று எனக்கு அந்நியமாக இன்னொன்று இருந்தது இருக்கிறதுங்கிற எண்ணத்தை விட்டு, ஏன்னா இந்த ஞானத்தினால துவைத்தம் போய்விட்டது. இதுவரைக்கும் துவைத்தம் தெரிந்தது, இப்போ துவைத்தம்ங்கிறது வெறும் தோற்ற மாத்திரம், இருக்கிறது ஒரே சத்வஸ்து தான் அவர் அறிந்து கொண்டு, அல்லது எல்லா தோற்றங்களுக்குள்ளும் நானே அதுவே இருக்கின்றதுன்னு. ஆகவே அந்நியம்ங்கிறது இல்லாமல், காண்பது அற்றுனா இரண்டாவதுங்கிற அந்த எண்ணம், துவைத்த விருத்தி பேத உணர்வு, இரண்டாவதாக தெரிகிறது சத்தியம்ங்கிற அந்த சத்திய புத்தியை விட்டுவிட்டு, எழுபவ தொடர் மயக்கம் உற்று, எழுவகை தோற்றமேற்றும் மோகமும் அற்று, மயக்கமும் அற்று. அதனால் மயக்கமும் அற்றேனா, எழுபவம் தொடர்ந்து வருகின்ற பிறவிகள், அந்த பிறவியாகிய மயக்கத்திலிருந்தும் விடுபட்டு, அதிலிருந்தும் விலகி நீங்கி, அதுக்கப்புறம் என்னென்ன இப்படி இருந்தார்னா இதெல்லாம் விடுபட்டு, சுழுத்தியில் திறமுற்றவன் தொழில் என துகளரு சமன் ஆகி, தூக்கத்தில் இருக்கிறவன் மாதிரினா, தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னது, அவன் இருக்கிறான்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு துவைத்தமாக அந்நியமாக இரண்டாவது ஒன்றுமே இல்லை. ஏன்னா தூக்கத்தில் இருக்கிற பொழுது அது மட்டும் இருக்குங்கிறது கூட தெரியறது இல்லை. ஆனால் இந்த ஞானத்தில் ஞான விழிப்பில் நான் இருக்கிறேங்கிறது மட்டும் இருக்குது, துவைத்தமாக இரண்டாவதாக ஒரு பொருள் தெரியவில்லை. அதான் உதாரணம். ஆனால் தூக்கத்தில் இருப்பவன் போலனா, ஸ்திரமுற்றவனா, ஸ்திரமாக உறுதியாக ஆழ்ந்த தூக்கம், கனவும் இல்லாத நிலைத்த தூக்கம், ஆழ்ந்த டீப் ஸ்லீப்னா, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது போல அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்தில் இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லை, அதுக்கு தான் உதாரணம். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் அஜ்ஞானம் இருக்குது, இங்கே அஜ்ஞானத்தில் இருந்தும் அவர் விடுபட்டார், அஜ்ஞானமும் நாசமாகிவிட்டது, அதனால் அறிவுமயமாக இரண்டற்றதவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதனால் சுளுத்தியில் திறமுற்றவன் தொழில் என துகளரு சமம் ஆகி, எவ்விதமான தொழிலா விவகாரங்கள் எதுவும் இல்லாதவனாக, அதனால் தொழில் அற்று, தொழில்
என துகளரு. இவ்விதமான தொழில்களும் செயல்களும் விகாரங்களும் இல்லாதவராக சமனாகி சமத்தன்மை உடையவராக ஆகி மனது சமநிலையில் இருக்கின்றது, சமத்தன்மையை அடைந்ததாக இருக்கின்றது, அந்த சமத்தன்மையில் இருப்பதாக. எந்த சமத்தன்மையை விரும்பினாரோ அந்த சமத்தன்மை இப்போ வந்துடுச்சு. நான் பார்க்கணும், இந்த உலக விவகாரங்களை பார்த்து அதில் தர்மா தர்ம குழப்பம் வந்ததுனால மனதினுடைய சமத்தன்மை போயிருந்தது. இப்போ குருவினுடைய உபதேசத்தினால உட்காந்து சிந்தனை பண்ணி இங்கே இருக்கிறது ஒரே வஸ்து தான் அத்வைத ஞானம் வந்தவுடனே மனது சமத்தன்மையை அடைந்து விட்டது. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் பேதங்கள் விவகாரங்கள் எல்லாம் விவகாரங்கள் மாத்திரம். அதனால் எதுவும் கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, எதுவும் வாஸ்தவம் இல்லைங்கிற புரிதலானது வந்துவிட்டது. அதனால் மனது சமத்தன்மை அடைந்து விட்டது. அதனால் விவகாரங்கள் இருக்குது, விவகாரம் பண்ணாலும் விவகாரங்கள் விவகாரங்கள் மாத்திரம். விவகாரத்தில் தான் அந்த விளையாட்டு எல்லாமே, வாஸ்தவமாக எதுவும் இல்லை. அதனால் பிறருக்கு துன்பத்தை கொடுக்குறேன் அல்லது பிறருக்கு இன்பத்தை கொடுக்குறேன்னா பிறருங்கிற ஆளே இல்லை, இன்பத்தை கொடுக்கறதும் இல்லை, துன்பத்தை கொடுக்கறதும் இல்லை. அதெல்லாம் மித்யா விவகாரம், மித்யாவில் தான் இருக்குது. வாஸ்தவமாக துன்பத்தை பெறுபவனும் இல்லை, துன்பத்தை கொடுப்பவனும் இல்லை. இது மாதிரி இன்பத்தை பெறுபவனும் இல்லை, இன்பத்தை கொடுப்பவனும் இல்லை என்று அதை அந்த ஞானத்தினால் சமத்தன்மையானது வருகின்றது. சமனாகி அழுத்தமாகிய ஆத்ம தத்துவத்து அமர்ந்தனன், அவன் நல்ல ஆத்ம தத்துவத்தில் ஆத்ம நிஷ்டையை அடைந்தனன். ஆத்ம நிஷ்டையை அடைந்து ஸ்தித பிரஜையை அவன் அடைந்தனன் என தீர்ந்து விழுத்தகும் பதம் எய்தினன். அதனால் எல்லா துயரங்களும் எல்லா துன்பங்களும் தீர்ந்து அடையத்தக்க மேலான பதத்தை அவன் அடைந்தான். அமர்ந்தனன் என தீர்மானித்து நான் ஆத்ம தத்துவத்து அமர்ந்தனன், நான் ஆத்ம தத்துவத்தில் ஆத்மா தான் இருக்கு என்று தன்னை ஆத்மாவாக அறிந்து அதுவே அனைத்தும் என்று அறிந்து எல்லா துயரங்களும் தீர்ந்து விழுத்தகும் பதம் எய்தினன் அடையத்தகுந்த உயர்ந்த பதத்தை அவன் அடைந்தான். எதை அடையணுமோ அதை அடைந்து விட்டான். விவேகத்தின் மெய்மை நிச்சயத்தாலே இந்த விசாரம், ஆத்மா அனாத்ம விவேகத்தினுடைய முடிவில் ஆத்மாவை அறிந்து மெய்ப்பொருளை அறிந்து, அதனால் மெய்மை நிச்சயத்தால்னா மெய்ப்பொருளை பற்றிய நிச்சயத்தினால், இருக்கிறது ஒரே பொருள் தான், இருப்பது ஒரே பொருள், அது சத்திய வஸ்து. மெய்ப்பொருள் ஒன்று தான், மற்றதெல்லாம் பொய்ப்பொருள். அதனால் அந்த மெய்ப்பொருளை பற்றிய நிச்சயத்தை தெளிவை அடைந்து தன்னுடைய விசாரத்தினால ஆத்மானாத்ம விவேக விசாரத்தினால பரம்பொருளை அறிந்து மெய்ப்பொருளை அறிந்து இருப்பதான ஒரே சத்வஸ்துவை அறிந்து வழுத்து அருந்தவ கௌசிகன் விப்ர மரபினை அடைந்தது என்ன? ஆத்ம தத்துவத்தை அமர்ந்தனன் அப்படி சேர்த்துக்கொள்ளணும். அவன் வந்து ஆத்ம தத்துவத்தில் இருந்தான். விவேகத்தின் மெய்மை நிச்சயத்தாலே ஆத்ம தத்துவத்து அமர்ந்தனன், ஆத்ம தத்துவத்தில் அவன் இருந்தான். ஆத்மாவாகிய அந்த அத்வைத தத்துவத்தில், அந்த பிரம்ம ஞானத்தில், அத்வைத ஞானத்தில், சுரூப ஞானத்தில் அவன் நிலை பெற்று நின்றான். அவன் நின்றான், அவனுடைய மனது நின்றது, அதனால் அவன் நின்றான். யார் மாதிரி, எது மாதிரினா, அருந்தவ கௌசிகன் விப்ர மரபினை அடைந்தது என்ன? அந்த கௌசிக முனிவர் விஸ்வாமித்திரர், அவர் இயல்பாக க்ஷத்திரியராக பிறந்தவர், ஆனால் இப்போ பிரம்மத்தன்மையை அந்த வசிஷ்டரே சொல்கிறார், விஸ்வாமித்திரர் பிராமண பதத்தை அடைந்தது போலேன்னு. அதான் உதாரணம் இங்கே. அருந்தவ கௌசிகன் விப்ர மரபினை, விப்ரமரினா பிராமணத்தன்மையை, அந்த தன்னுடைய தவத்தினால, கடுமையான முயற்சியினால், கடுமையான தவத்தினால அந்த வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வாங்கினார். அப்போ அடிப்படையில் அவர் க்ஷத்திரியராக இருந்தாலும் அவருடைய கடுமையான தவத்தினால அந்த க்ஷத்திரியத்தன்மை நீங்கி அவர் பிராமணத்தன்மையை அடைந்தார். அது மாதிரி இவன் வந்து சம்சாரத்தன்மையிலிருந்து நீங்கி மோட்சத்தன்மையை அடைந்து விட்டான். அதான் மோட்சத்தை, ஜீவன் முக்தனாக ஆகிவிட்டான். ஆத்ம தத்துவத்து அமர்ந்தனன், ஆத்ம தத்துவத்திலேயே அவன் நிலை பெற்று நின்றான். புண்ணியம் இருக்குது, அதனால் முந்தின பிறவிகளெல்லாம் நிறையா கர்மயோகம் அதெல்லாம் பண்ணி அந்த புண்ணியத்தினால இந்த பிறவியில் அது வந்து
சித்திச்சிருக்கு. அதனால் நமக்கு தெரிஞ்சது கிளைமேக்ஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள்லாம் அந்த சாதனை போச்சு நமக்கு தெரியாது. நம்ம கிளைமேக்ஸை மட்டும் பார்த்துருக்குறோம், அதை மட்டும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். இப்படி சுரகு மன்னன் உலக விவகாரங்களால் குழப்பத்தை அடைந்தான். மாண்டவிய முனிவர் வந்து அவருக்கு தத்துவ உபதேசத்தை சொன்னார். இந்த துவைத்த விஷயங்கள் எல்லாம் சிந்திப்பதை விடுத்துவிட்டு மனதை சொரூபத்தில் நிறுத்துன்னு சொன்னார். அவனும் அதை தனிமையான இடத்துல அமர்ந்து நான் யாருன்னு சிந்தனை பண்ணி, நான் ஆத்மா, நான் பிரம்மம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மமே, அதனால் இதம் சர்வம் பிரம்ம இவ, அனைத்தும் பிரம்மமேனு புரிந்து கொண்டான். அதனால் என்னென்ன, நமக்கு வந்து கடல் அலை தான். இந்த அலையானது தன்னை அலைன்னு நினைத்திருந்தது, அப்புறம் நான் யார்னு விசாரம் பண்ணி அலைங்கிறது வெறும் தோற்றம் மாத்திரம், அலைங்கிறதுக்குள்ள உண்மையிலேயே ஆதாரமாக இருக்கிறது தண்ணீர் தான் அப்படின்னு புரிந்து கொண்டது. அப்புறம் திரும்பி பார்த்தா சுற்றி பெரிய கடல் இருந்தது. இந்த கடல் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தா அதுவும் தண்ணீர் தான். அதனால் ஈஸ்வர சாமிஜி சொல்லுவாங்க, இந்த அலைங்கிறது ஜீவன் உபாதி, ஒரு சின்ன உபாதி. கடல்ங்கிறது ஈஸ்வர சரீரம், அது மகத்தானது சமஷ்டி. அதனால் இது வியஷ்டி, அது சமஷ்டி, அவ்வளோதான். அப்போ இந்த கடல்ங்கிற மகத்தான உபாதிக்கும், சமஷ்டி உபாதிக்கும், அலைங்கிற வியஷ்டி உபாதிக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னது, தண்ணீர் தானே, ஒரே தண்ணீர் தான். அதான் ஜீவபிரம்மா ஐக்கியங்கிறது. ஈஸ்வரன் அப்படிங்கிறது சமுத்திரம், ஈஸ்வரன்கிற அந்த பேர் வந்து கடல்ங்கிற பேர் மாதிரி. அப்புறம் அலைங்கிறது வந்து ஜீவன் அப்படின்னா அது எண்ணற்றதாக இருக்குது. சமுத்திரங்கிறது ஒன்றாக இருக்குது, அலைன்னு பார்க்குற பொழுது அது அல்ப சக்தியுடைய, சமுத்திரத்தினுடைய சக்தி வேறு, அலையினுடைய சக்தி வேறு. அப்போ அதை இதையும் ஒப்பிட்டு பார்த்தாக்கா அது வந்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை தான் வரும். இது அல்ப காலத்தில் தோன்றி அல்ப காலத்தில் மறையக்கூடியது, அவர் அல்பமான சக்தியுடையது, அல்பமான அறிவுடையது. சமுத்திரம் கடல்ங்கிறது மகத்தானது. ஆனால் ரெண்டுக்கும் ஆதாரம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது ரெண்டுக்குள்ளேயும் ஒரே தண்ணீர் தான் இருக்குது. இந்த ஜீவ உபாதிக்கும் ஈஸ்வரனுடைய உபாதிக்கும் ஆதாரமாக ஒரே நிர்குண பிரம்மமே இருக்கின்றது. அதனால் இருப்பது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் தான் கடலாகவும் அலைகளாகவும் இருக்கின்றது. அதுதான் அத்வைத ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். அதனால் உபாதியில் பேதம் இருக்குது. ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், ஜீவன் ஜீவன் தான், சமுத்திரங்கிறது சமுத்திரம் தான், அலைங்கிறது அலை தான். ஆனால் இதனுடைய ஆதாரம் என்னன்னு தத்துவ ரீதியாக பார்க்கிற பொழுது ரெண்டும் ஒரே தண்ணீரை ஆதாரமாக கொண்டது. ஒரு தண்ணீர் தான் கடலாகவும் அலைகளாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி ஒரே நிர்குண பிரம்மம் தான் பல்வேறு தேவர்களாகவும் ஜீவர்களாகவும் உலகப் பொருள்களாகவும் உலகமாகவும் இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது தான் அத்வைத ஞானம். அந்த ஞானத்தில் மனசை நிறுத்தினா அப்புறம் சஞ்சலப்படுவதற்கு விஷயம் இல்லை. அப்போ மனது சீத்தலம் அடைந்து விடுகிறது. இதய சீத்தலம் தான் முக்தின்னு சொன்னார். அப்போ இந்த இதய சீத்தலமானது அத்வைத ஞானத்தினால் வருகின்றது. ரெண்டாவதாக ஒன்று இருக்குங்கிற பொழுது தானே கொடுக்கல் வாங்கல், அதில் ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பு இறப்பு இதெல்லாம் வருது. ரெண்டாவதாக ஒன்று இல்லை, இருப்பது ஒன்று தான், அது சாஸ்வதமானது, அது பூர்ணமானது என்ற தெளிந்த ஞானம் இருந்தால் இந்த விவகாரங்கள் அதை குறித்து அது சத்தியம் அல்ல. அதான் பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, விவகாரங்கள் எதுவும் சத்தியம் அல்ல. அதில் மனதை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா அதான் ஸ்தித பிரஜன். அதற்கப்புறம் அடுத்த பாட்டு படிப்போம். 32வது பாடல். வரகுணங்களாம் அனைத்தும் வரகுணங்களாம் அனைத்தும் இல் துயில்பவன் மனத்தொழில் நிகராகி சுரகு என்பவன் அசைவரு சிகையினால் துளங்குரு சுடர் ஒத்தான் விரவு நல்லருள் அருள் இன்மை விருப்படு வெறுப்பு மச்சரம் தொந்தமும் பரவு நன்மதி மூடம் என்று இணையவும் பயில் வர நிகழ்வுற்றான் வரகுணங்களாம் அனைத்தும் இல் துயில்பவன் மனத்தொழில் நிகராகி
சுரகு என்பவன் அசைவரு. சிகையினால் துளங்குறு சுடர் ஒத்தான். விரவு நல்லருள் அருள் இன்மை. விருப்பொடு வெறுப்பு மச்சரம் தொந்தமும். பரவு நன்மதி மூடமென்று. இணையவும் பயில்வர நிகழ்வுற்றான். வர குணங்களாம் அனைத்தும் இல். அனைத்தும் இல்னா அனைத்தும் இல்லாமல், குணங்கள் எதுவும் இல்லாமல், குணாதீதனாக. வர குணங்கள்னா உயர்ந்த குணங்கள் எதுவும் இல்லாமல் அப்படின்னா கீழான குணங்கள் உடையவனாக அர்த்தம் இல்லை. குணம் கடந்தவனாக, குணாதீதனாக அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே கீழான குணங்கள் எல்லாம் விட்டதுனால தான் இவன் வந்து முமுக்ஷுவாகி குரு அனுகிரகத்தினால ஞானமுடையவனாக ஆயிருக்கிறான். அதெல்லாம் இருந்தால் வந்திருக்க முடியாது. அதனால் இப்போ இது இப்போ அவன்கிட்ட விடுறதுக்கு இருக்கிறது வர குணங்கள் தான். உயர்ந்த குணம் ஏற்கனவே அல்பமான குணம்லாம் விட்டாச்சு, இப்போ உயர்ந்த குணங்களோடு இருக்கிறார். அதையும் கடந்து குணாதீதனாக ஆகி அதனால் சர்வ தர்மான் பரித்தியஜேன. இப்போ தர்மத்தை விட்டுட்டா அதர்மத்தை வச்சுக்கலாமான்னு தர்மத்தை தானே சொல்லியிருக்கிறார் பகவான்னா. எல்லா தர்மங்களையும் விட்டுனா நான் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கேன்னா, எந்த தர்மத்தையும் கடைபிடிக்கிறதில்ல, எப்படியும் சுபாவமாகவே நான் அப்படித்தான் இருக்கேன், அதனால் பகவான் சொன்ன மாதிரி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அவ்வளோ பெரிய உபதேசமே வேண்டியது இல்லை. அப்போ என்னது அங்கே தர்மங்களை விடுதல் என்பது அதர்மங்களையும் விடுதல். ஏற்கனவே அதர்மத்தை விட்டவன்கிறதுனால அது குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் அதற்குள்ளே அது அடங்கி இருக்குது. அந்த மாதிரி வர குணங்களாம் அனைத்தும் இல்லை, எல்லா உயர்ந்த குணங்களையும் இல்லாமல் அப்படின்னா அது கடந்தவனாக குணாதீத்தனாக. ஆனால் குணாதீத்த லட்சணம்னு சொல்கிறார்ல, முதல்ல ரஜோ தமோ குணத்தை விடணும், ரஜோகுணத்துக்கு வரணும், அப்புறம் ரஜோகுணத்தையும் விட்டுட்டு சத்துவகுணத்துக்கு வரணும். சத்துவகுணத்துக்கு வர்ற பொழுது தான் நம்ம வேதாந்த சாஸ்திர விசாரத்தை பண்ண முடியும். ஞான யோகத்துக்கு சத்துவகுணத்துக்கு மனசு வந்தால் தான் நம்ம அதில் தொடர்ந்து ஸ்ரவணத்தை பண்ண முடியும், அதிலேயே மனதை நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் பண்ணி ஆத்ம தத்துவம் புரிகிற பொழுது என்னது, ஆத்மா குணாதீத்தம், ஆத்மா நிர்குணம்னு புரிந்து கொண்டால் அதுதான் குணாதீத்த நிலை. அப்போ சத்துவகுணங்கிறது மனசுக்கானது, மனசு தான் தமஸில் இருந்தது, மனசு தான் ரஜஸுக்கு வந்தது, மனசு தான் சத்துவத்துக்கு வந்திருக்கு. ஆத்மா நிர்குணம்னு புரிந்து கொண்டால் நான் குணாதீத்தன், அப்படி புரிந்து கொண்டவன் குணாதீத்தனாக ஆகின்றான். அதனால் அப்படி குணங்கள் இல்லாமல் எப்படி இருப்பானா, துயில்பவன் மனத்தொழில் நிகராகி. தூங்குகின்றவன் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவனுடைய மனதினுடைய தொழிலுக்கு நிகராகி. அவனுடைய மனத்தொழில் என்ன, ஒன்றும் இல்லைங்கிறதான் மனத்தொழில். ஒரு தொழிலும் அற்றவனாகிங்கிறத மனத்தொழில் நிகராகின்னு சொல்கிறார். தூங்குறவனுடைய மனத்தொழில் ஒன்றும் இல்லை, அதனால் அது ஜீரோ நிலையில் அது இருக்குது. அந்த நிலையை அடைந்து அதனால் அமணிபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அமணிபாவம்னு மாண்டவீக்கியத்தில் சொல்கிறார். மாண்டவீக்கியம் அமணிபாவம்னா மனமற்ற தன்மையை, மனம் கடந்த தன்மையை அடைந்து, மனம் கடந்திருக்கக்கூடிய ஆத்மாவை புரிந்து கொண்டு அதிலேயே மனதை நிறுத்தினா மனது தன்னுடைய இயல்பான அந்த சங்கல்ப விகல்பங்கிற சஞ்சலத்தை விட்டு விடுகிறது. அதை விட்டுட்டால் அதான் மனம் கடந்த தன்மை. அதனால் மனசு இருக்குது, ஆனால் மனசோட சுபாவமான சஞ்சலமற்ற தன்மை போன சஞ்சலம் போனதுனால சஞ்சலமற்ற தன்மையை அடைந்த நிலை அது மனமற்ற நிலைக்கு சமானமானது. அதனால் பல்லு பிடுங்குன்னா பாம்பு மாதிரினா, பாம்புனாலே பயமானது. ஆனால் அதில் விஷம் இல்லை, பல்லெல்லாம் கடிக்கும், விஷத்தன்மையும் இல்லை, இருந்த பல்லையும் பிடுங்கியாச்சுன்னா அப்போ அது வந்து ரப்பர் பாம்பு மாதிரி தான், பாம்பு. ஆனால் அது பாம்பு இல்லை, விளையாடலாம். அந்த மாதிரி மனசு அதோடய சஞ்சலத்தை விட்டுட்ட அது மனசே இல்லை, அதனால் தான் அமணிபாவம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மனத்தொழில் நிகராகி, துயில்பவன் மனத்தொழில் நிகராகி. சுரகு என்பவன், அந்த சுரகு முனிவரானவன், சுரகு ராஜாவானவன், அசைவரு சிகையினால் துளங்குறு சுடர் ஒத்தார். அந்த அசைவற்ற தன்மையை அடைந்ததுனால அவன் அந்த சிகையினால் துளங்குறு சுடர் ஒத்தார்னா தீபம், நல்ல கொழுந்து விட்டு எரிகின்ற தீபம், அசையாமல் அசைவில்லாமல் எரிந்து கொண்டு காற்றில்லாத இடத்துல அசைவில்லாமல் எரிகின்ற தீபத்தை ஒத்தவனாக ஆனான்.
விரவு அப்படி ஆனதுனால என்ன ஆச்சு, அவன்கிட்ட இருந்த குணங்கள் எல்லாம் போய்விட்டது, குணம் கடந்தவனானான்ங்கிறத சொல்கிறார். விரவு நல் அருள், அருள் இன்மை, விருப்பொடு வெறுப்பு, மச்சரம் தொந்தம், பரவு நன்மதி மூடம் என்று இணையவும் பயில்வர நிகழ்வுற்றார். இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தான். நல்ல அருள், அருளுடைமை, அருள் இல்லாமை, விருப்பு வெறுப்பு, பொறாமை, இருமை, நல்ல அறிவு, மூடத்தன்மை, இப்படி எல்லாமே இதெல்லாம் புத்தியினுடைய தன்மை, இதெல்லாம் கடந்தவனாக அவர் இருந்தார் என்று கதையை முடிக்கின்றார். நம்ம இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமுத்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.